ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிராண்டடான ஒரு ஹெல்மெட்டை என்னமை கடையில் வாங்கணும், அண்ட் தென் இது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், ப்ராப்பராக எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் இந்த ஏர் வெண்ட் மூலமாக உங்களுக்கு அழுக்கெல்லாம் போயிடுச்சுன்னா அதை எப்படி க்ளீன் பண்ணணும், அண்ட் தென் ஹெல்மெட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்படி மைக்லாம் செட் பண்ண போகிறோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரோ. அண்ட் தென் இந்த வீடியோவை நீங்கள் வந்து தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த ஹெல்மெட் வந்து என்னோட ஹெல்மெட்டே இல்லைங்க, இது வந்து என் ஃப்ரெண்டோட ஹெல்மெட்டு. இது போல் முந்தா நேற்று இருக்குங்க, முந்தா நேற்று 3-5 போல் கால் பண்ணாப்லி, மாமே இது போல் ஒரு பிராண்டடான ஹெல்மெட்டாக ஒரு சேஃப்டி சிஸ்டம்காக ஒரு ஹெல்மெட் வாங்கணும் மாமே, என்னோட சேஃப்டிக்காக இது போல் வாங்கணும் மாமே அப்படின்னு சொன்னாப்புல, ஒரு 5K மாமே அப்படின்னாப்புல நான் சொன்னேன், இதுமாரி என் ஃப்ரெண்டு வாங்கினா மாமே, ஒரு 10,000 கொடுத்து வாங்கினா போல மாமே, அவர் வந்து 3 வருஷமா வச்சிட்ருக்காரு, அவர் போய் பழனி மாமே அவர் வச்சிட்ருக்காரு, நம்மளும் போய் வாங்கலாம், அந்த கடை நல்ல கடை தான், ஜெம்னி பிரிட்ஜ் கீழே தான் இருக்குது, அந்த ஸ்பாட்டன் போ கியர்ஸ்னு அந்த ஒரு இது. நான் அது போல் சொன்னேன், வா மாமே நம்ம போகலாம் சொன்னேன். நம்ம தலைவர் வந்து ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டாரு, துத்துன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டு ஜெம்னி பிரிட்ஜ் இறங்கினோடனே வேற ஒரு கடையில் போய் இறங்கிட்டாங்க. அப்புறம் மண்டையிலே கூட்டி தாத்தானு ஈத்துன்னு வந்து, அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய கடை வந்து இதுதான், நம்ம பார்க்க வேண்டிய கடை வந்து இதுதான், நம்ம வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பொண்ணு ஒருத்தர் வந்தாப்புல, அப்படியே டரரா அப்படியே வில்லம் போல அப்படியே தாடி இடிலாம் வச்சுன்னு வந்தாப்புல. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, அது சரியான கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் செம்மையாக இருந்துச்சு. போனோடனே உங்களுக்கு வந்து என்னம்மா ஹெல்மெட் வேணும்னு கேட்டோடனே நாங்கள் சொன்ன இந்தமாதிரி எம்டி ஹெல்மெட்டில் தான் வாங்கணும், எல்டி ஹெல்மெட் தான் வேணும் அப்படின்னு சொன்னோம். அது போல் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா சைஸ் செக் பண்ணாங்க. எப்போவுமே நீங்கள் ஹெல்மெட் வாங்கணும்னா எப்போவுமே உங்கள் சைஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணி வாங்கணுங்க, ஃபிட்டாக இருக்கணும், அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களால் வாங்க முடியும். மாமே நீ சொல்கிற மாதிரிலாம் ஓகே தான் மாமே, ஆனால் பெட்ரோல் வேலைக்கெலாம் அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் கையில் இன்ஸ்டாகிராம் கன்ஃபார்ம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இல்லாமல் யாருமே இல்லை, அழகாக போயிட்டு ஸ்பாட்டன் போ கியர்ஸ் அப்படின்னு நீங்கள் இது பண்ணாலே சர்ச் பண்ணாலே வரும், அதில் தாங்க இது. இந்த பார்த்தீங்கனாலே இதில் வந்து எல்லாமே இருக்குங்க, நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துக்கலாங்க. அதாவது இதில் வந்து ஹெல்மெட் மட்டும் இல்லைங்க, உங்களோட ரைடிங் ஜாக்கெட்லேருந்து எல்லாமே இருக்குங்க, ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் அந்த காலில் போடுற பூட்ஸ்லேருந்து எல்லாமே, இந்த வைசர் கூட இருக்குங்க. ஆக்சுவலி இதுதான் நான் கொடுத்த வைசரு, இது வந்து எக்ஸ்ட்ரா காசுனால இதாகிடுச்சுங்க. டோட்டலி இது வந்து ஹெல்மெட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு 1,500 ஆயிடுச்சுங்க, சரிங்களா, சாரி 5,500 ஆயிடுச்சு, இது நான் தெரியாமல் இதோட வேலையை நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலி 5,500 ஆயிடுச்சுங்க டோட்டலாக, சரிங்களா. இப்போது நிறைய பேர் வந்து ஹெல்மெட்டை வந்து எப்படி போடணும் அதெல்லாம் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது ஆக்சுவலி என் சைஸ் இல்லை, இது என்னோட ஸ்மால் சைஸ் பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஹெல்மெட்டை என்ன பண்ணிடுறாங்க அப்படியே இப்படி சொல்லிடுறாங்க, அப்படிலாம் போடக்கூடாதுங்க, ஹெல்மெட்னு ஒரு வரமுறை இருக்குது, அந்த மாதிரி தாங்க நம்ம போடணும். அழகாக இது பின் பக்கத்துலேருந்து அழகாக இப்படி உள்ளே போட்டிங்கனாலே அழகாக உங்களுக்கு கீழே இறங்கும். அது நீங்கள் இறங்கினோடனே இந்த விஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகணுங்க, அழகாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகணும். இந்த பஞ்சு மை உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த இது வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த சின் இந்த மை இடத்துல கரெக்டாக இருக்கணுங்க. சில பேர் சொல்லுவாங்க அதில் ஒரு வருஷத்துக்கு இதாயிரும், அழகாக அது அமைஞ்சிடும், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும், அப்படிலாம் இல்லைங்க. ஹெல்மெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்டினா அது ஆடவே கூடாதுங்க, அழகாக அது மண்டையில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகி இருக்கணுங்க, சரிங்களா. இது வந்து அப்படி போயிடுச்சுன்னா இந்த ஹெல்மெட் வந்து வேஸ்ட் தாங்க சொல்லணும், சரிங்களா. அப்புறம் வைசர் க்ளோஸ் பண்ண சொல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சாடாக அந்த மாதிரிலாம் க்ளோஸே பண்ணக்கூடாதுங்க. அதுக்காக தாங்க எல்லா ஹெல்மெட்லையும் எப்படி சொல்றது, ஓவர் சைடு குத்துருப்பான், சில ஹெல்மெட்ல இங்கே மட்டும் தான் குத்துருப்பான், அழகாக இப்படி மூடுற மாதிரி, சில ஹெல்மெட்ல இப்படி குத்துருப்பான், சில ஹெல்மெட்ல இப்படி குத்துருப்பான், அது போல அழகாக இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணி இப்படி தாங்க நீங்கள் பண்ணணும், சரிங்களா. ஹெல்மெட்னு ஒரு இது இருக்கு, அது போல தாங்க நீங்கள் பண்ணணும், சரிங்களா. அதுக்கப்புறமா இந்த ஹெல்மெட்டை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த வைசர் அப்படி இந்த வைசரை வந்து வேற வைசரை மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த இது அழகா வந்து இது பண்ணீங்கனாலே இது அன்லாக் ஆயிருங்க, இப்ப அன்லாக் ஆயிடுச்சு, சரிங்களா. அதே போல இந்த மாதிரி பண்ணீங்கனாலே அன்லாக் ஆயிரும், நம்ம அழகா இது வந்து பிரிச்சிடலாம் நம்ம, சரிங்களா. அது போல நம்ம வைசர் மாத்தணும்னா நீங்க அப்படிதான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டேபிள்ல சம்திங் ஏதாவது ஒரு பெட்ஷீட்டோ ஏதோ போட்டு பண்ணுங்க, ஏன்னா இது வந்து ஸ்கிராச்சஸ் ஆயிருந்தா உங்களுக்கு மனசு கஷ்டமாயிரும். ஸோ அதுதாங்க. அப்புறம் பைக்ல இருந்து நிறைய பேர் இறங்குவாங்க, சரிங்களா. இறங்க சொல்ல வந்து நிறைய பேர் இந்த இடத்துல தாங்க படிக்கிறாங்க, அப்படி பிடிச்சிட்டு இருந்தாலே இதுல இருந்து அப்படியே பிஞ்சிட்டு வந்துருங்க, அப்புறம் ஹெல்மெட் என்ன ஆகும், அது கீழே தாங்க அவ்வளோ. அதனால நீங்க ஹெல்மெட்னு ஒரு ஹேண்டில் பண்றதுக்கு வந்து நீங்க அழகா இப்படி பிடிச்சிக்கலாங்க, அழகா இப்படி பிடிச்சிக்கலாம்,
இல்லை நீங்கள் இந்த சைடு பூச்சிக்கலாங்க சரிங்களா. ஏர் வெண்ட் எப்போவுமே நம்ம வந்து சப்போஸ் நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து காற்று போகிறதுக்காக தாங்க இந்த ஏர் வெண்ட்டு சரிங்களா. உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே இருக்கும் எல்லா ஹெல்மெட்லையும் மேலேயும் இருக்கும் கீழே இருக்கும் எல்லாத்துலேயும் இருக்குங்க சரிங்களா. இந்த ஹெல்மெட்டு க்ளோஸ் பண்ண சொல்ல நீங்கள் கரெக்டாக க்ளோஸ் பண்ண டக்குன்னு ஒரு சவுண்ட் வரணுங்க. அதுக்கு தான் இந்த வைசர் இந்த இடத்துல இப்படி தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வைசர் வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது. நீங்கள் இங்கே தான் கரெக்டாக யூஸ் பண்ணுனீங்கன்னா நீங்கள் லைஃப் ஹெல்மெட்டோட லைஃப் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அதோட முக்கியமாக என்னென்னா உங்களோட இந்த மைக்லாம் நீங்கள் செட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அழகாக ஒன்றுமே இல்லைங்க. அதாவது ஒரு 1500 ஹெல்மெட்லேருந்து கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க, ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு பட்டன் டைப் தாங்க இது. அழகாக நீங்கள் பிச்சிட்டாலே அழகாக பிக்கலாம் அப்படி சொல்ல, அழகாக நீங்கள் எடுத்தீங்கனாலே அழகாக நீங்கள் வெளில வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது தனியாக எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மைக்கு வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, அது இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக இப்படி வந்துட்டு அந்த கரெக்டாக இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா தெரியல, இந்த இடத்துல நீங்கள் மைக் வர மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாங்களே, நீங்கள் வந்து இந்த வைசர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேச சொல்ல அழகாக உங்களுக்கு கிளியராக கேட்குங்க. அதே போல் நீங்கள் வந்து ஈரமான துணியெலாம் நீங்கள் வந்து தொடக்கூடாதுங்க. அழகாக நீங்கள் வெட்டான இந்த மை கிளாத் எடுத்துகிட்டு அழகாக இதில் க்ளீன் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் இங்கே வந்துலாம் க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லாவே. இது நீங்கள் நல்லாவே ஓப்பன் பண்ணி இது பண்ணலாங்க. நான் ஒரு சைடு மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. அழகாக இதை பாருங்களேன், நான் ஒரு சைடு மட்டும் தான் காட்டிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணாத நான் ஒரு சைடு மட்டும் தான் காட்டிக்கிறேன். இது போல் மூணு பட்டன்லாம் இருக்கும். நீங்கள் அழுத்த சொல்லியும் கரெக்டாக இதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது அழகாக நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ண சொல்ல டடக் டடக்னு ஒரு சவுண்ட் வரும். அது போல் நீங்கள் பண்ணிங்கனாலே அந்த இது உக்காந்துருங்க சரிங்களா. அதுக்கப்புறமா நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ண சொல்ல எதுக்காக அந்த கச்சிஃபு அந்த இது யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா நிறைய இப்போ நான் யூஸ் பண்ண சொல்ல அப்படியே போட்டேன்னு சொன்னேன் என்னோட அழுக்கு அந்த முடி அந்த இதெல்லாம் வந்து இங்கே மாதிரி ஒரு மாதிரி அழுக்காயிருங்க சரிங்களா. அதே போல் இன்னொருத்தர் யூஸ் பண்ண சொல்ல அவருக்கும் அழுக்காகும். திரும்ப நான் யூஸ் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா அதனாலே உங்களுக்கு ஏர் ஃபால் நிறைய வரும். அது போல் நிறைய வருங்க. ஸோ நீங்கள் வந்து ஹெல்மெட்டுன்னு பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. அழகாக இது ஒரு ஹெல்மெட் இருக்கு, அது போல தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சரிங்களா. உங்களோட ஹெல்மெட்டை நீங்கள் போட சொல்ல தயவு செய்து கச்சிஃபோ இல்லை அந்த எனக்கு எப்பவுமே எங்கள் வாயில் வர அந்த ஜட்டி ஜட்டி தாங்க வரும், இந்த ஜட்டியுமே ஒன்று போட்டுன்னு அழகாக நாங்கள் போட்டு உட்காந்துப்போங்க சரிங்களா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்மெட் பற்றி வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காக ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஹெல்மெட்டோட நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு போடுவேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் டாடா பை 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 ஏகே தமிழ் லாக்ஸ்.